அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் நண்பன் கலப்பு மக்கள் இயக்க தலைவர் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் பி டி செல்வகுமாரின் வணக்கங்கள். நண்பர்களே, சமீப காலமாக நமது நடிகர் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் ஜெய் பீம் என்ற படம் வெளிவந்து பலருடைய அமோக ஆதரவை பெற்ற படம். எல்லா சமூக மக்களின் ஆதரவையும் அரவணைப்பையும் நல்ல விமர்சனத்தையும் பெற்ற படம். சினிமா என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஒரு கற்பனை தொழிற்சாலை, கனவு தொழிற்சாலை. இந்த சினிமாவை பொறுத்தவரை அதை ஒரு படமாக, அதை ஒரு பொழுதுபோக்காக, அது அன்றைக்கு பார்க்குறோம், அதோடு அடுத்து விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக தான் அன்றிலிருந்து இன்று வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது நண்பர் சூர்யா அவர்கள் ஒரு நல்ல படத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல், இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல், தான் சம்பாதிக்கின்ற பணத்தில் 1 கோடி ரூபாயை முதலமைச்சர் அவர்களிடம் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் கொடுத்தவர். ஆகவே நடிகர்களுக்கு என்றால் தான் உண்டு, தான் வேலை உண்டு, குடும்பம் உண்டு என்று இல்லாமல் நல்ல சமூக அக்கறையோடு பேசக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர் சூர்யா அவர்கள். சினிமா என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், சினிமாவில் ஒரு பெயர் வைக்க முடியும், ஒரு யார எந்த ஒரு பெயரை வச்சாலும் ஏதாவது ஒரு மதத்தை புண்படுத்துறது போல தான் இருக்கும். அவங்களுக்கு கேரக்டர்கள், கேரக்டர் வேறு எப்படி வைக்க முடியும்? அது கேரக்டராக இருந்தாலும் சரி, அந்த படத்தினுடைய கதை அம்சமாக இருந்தாலும் சரி, கற்பனை. இது இந்த கற்பனை தொழிற்சாலையில் சினிமா ஏற்கனவே ரொம்ப வீழ்ந்து போயிருக்கிறது. சினிமா என்பது ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான அம்சம், அது இன்று வீழ்ந்து போய் கிடக்கின்ற இந்த சூழலில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன்றவர்கள் சினிமாவை ஊக்கப்படுத்த வேண்டும், சினிமாவை தட்டி கொடுத்து அவர்களுக்கு என்கரேஜ் பண்ண வேண்டும். தவறு செய்தால், யார் தவறு செய்தாலும் அவங்க கேட்கட்டும். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுடைய பிரச்சனை என்ன? எத்தனை பிரச்சனைகள் இருக்குது? கிட்டத்தட்ட 65% இளைஞர்களுடைய வேலைகள் இல்லாமல், அதாவது படித்த என்ஜினியரிங் இளைஞர்கள் இப்போ செயின் சுமாச்சிங்கில் பிடிப்பட்டவர்கள், நாங்கள்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, படித்த இளைஞர்களுக்கு நல்ல கல்வி இல்லை, அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஆரோக்கியமான சூழல் இல்லை. நீங்கள் கல்விக்கு உதவி பண்ணலாம், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உதவி செய்யலாம். விவசாய பிரச்சனைகள், விவசாயம் இன்று இளைஞர்களுக்கு நல்ல விவசாயத்தை பற்றி அறிவுரை சொல்லலாம், அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இளைஞர்களுக்கு எவ்வளோ விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் படித்தவர், மருத்துவருக்கு படித்தவர், உங்கள் தந்தை படித்தவர், நீங்கள் இளைஞர்களை நல்ல விதமாக வழி நடத்துவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்தில் எதை தட்டி எழுப்பியிருக்கிறீர்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறீர்கள்? ஆகவே திரு அன்புமணி ராமதாஸ் பெரியவங்க, படித்தவங்க, நாங்கள் ஒரு சாதாரண ஆட்கள் தான். ஆனால் இளைஞர்களை நீங்கள் கவனம் செலுத்துங்க. இளைஞர்கள் வந்து இவ்வளோ பேர் ஒரு செயின் திருட்டு, வழிப்பறி கொள்ளையிலலாம் என்ஜினியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் அப்படி தள்ளப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை போஸ்டிங்கில் இருக்கிறீங்க, அது உங்களுடைய சமூகத்தில் இருந்தாலும் சரி, எல்லா சமூகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் தட்டி எழுப்புகிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க, முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு படத்தில் எதெல்லாம் பின்பக்கத்தில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டோம், அங்கே பார்த்துட்டோம், புண்படுத்து, யாரை புண்படுத்திருக்க, யாரையும் புண்படுத்தலை, நீங்களாக அரசியல் தலைவர்கள் அதை தூண்டி விட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஒரு கர்நாடக காவேரி பிரச்சனை இந்த காலத்திலும் முடியாது, நீங்கள் இந்த காலத்தில் இனி ஒரு மறுஜென்மம் எடுத்தாலும் முடியாது, ஏன்னா அரசியல்வாதிகள் அதை அரசியலாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆகவே நண்பர்களே, இளைஞர்களே, இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. இந்த மாணவர்கள் நல்ல விதமாக வழி நடத்தப்பட வேண்டும். மாணவர்களுக்கு ஒரு விஷ விதையை தூவி ஜாதி என்கிற பெயரிலும் மதம் என்கிற பெயரிலும் கண்டிப்பாக பிரிவினை வர நாம் அனைவரும் ஒன்றுபட்டு திரண்டு போராட வேண்டும். அது யார் ஜாதி பேரில் அரசியல் செய்தாலும் சரி, யார் மதத்து பேரில் அரசியல் செய்தாலும் சரி, நாம் அதை விடக்கூடாது. இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதற்கு எதிராக போராடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். வளர்ச்சி என்பது முக்கியம், நாட்டுக்கு வளர்ச்சி முக்கியமா இல்லையா சொல்லுங்க? இளைஞர்கள் எப்படிங்க வாழ்வாங்க? அவ்வளோ திருட்டுத்தனத்துக்கும் கொள்ளையடிக்கிற கோஷ்டிக்கிட்டையும் ஒரு ராங்கான வேலைகள் பாட்டுருக்கும், ரவுடிசம் பண்ணுறக்கும் இளைஞர்களை நம்ம திசை திருப்பி விட்டோம்னா எப்படி நாடு வளரும்? அன்றாட ஒரு பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். ஆகவே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்னை போன்ற ஒரு நிறைவர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செய்து இளைஞர்களுக்கு வேறு படிப்புக்கு, அவர்களுடைய தொழில் வாய்ப்புக்கு, வேலை வாய்ப்புக்கு, அதேபோல் விவசாயிகளுக்கு நீங்கள் தயவு செய்து நல்ல விதமாக குரல் கொடுத்து வளர்ச்சிக்கு நீங்கள் குரல் கொடுங்கள். சினிமா என்பது அது ஒரு சின்ன ஒரு துக்கடா சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு துறை, அந்த துறையில் அடிக்கடி நீங்கள் இது பண்ணி அந்த துறையை பற்றி சிகரெட்டு குடிக்கிறத பற்றியோ மது அருந்ததை பற்றியோ நீங்கள் ஏதாவது சொல்கிறது உங்கள் சமூகத்துக்கு சொல்லுங்கள். அந்த இளைஞர்களை திருத்தக்கு நிறைய நடவடிக்கை எடுங்க, உங்களை பாராட்டுறோம், ஒரு கேம்ப் போடுங்க, ஒரு விழிப்புணர்வு மாநாடு நடத்துங்க,
உங்களை கைகூட்டி நாங்கள் எல்லாரும் உங்களை பின்னாலே வந்துடுவோம். அதை விட்டுட்டு சூர்யா பின்னால் அந்த ஜாதி இது பண்ணார், அந்த ஜாதி மக்கள் வருவாங்க, இந்த ஜாதி மக்கள் வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க போராடுவாங்க. தயவுசெய்து போராட்டங்கள்லாம் வேண்டாங்க. போராட்டங்கள் எதுக்கு? நல்ல விஷயத்துக்கு சொல்லுங்கள். இளைஞர்களும் உங்கள் பின்னால் அணில் திரள்வார்கள். இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நடுநிலைவாதிகள் உங்கள் கூட கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் ஆதரவு தெரிவிக்கப்பட்டோம். நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு சூர்யா அவர்களுக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த மாதிரிலாம் ரவுடிசம் சார். இதுக்கு பேர் ஒரு நடிகர் அடிக்கிறானே துணிச்சலாக ஒருத்தர் சொல்கிறானே, இதுக்கு பேர் என்ன? ரவுடிசம். ரவுடித்தனத்தை அவங்களே என்கரேஜ் பண்ணுறாங்களா? நாளைக்கு இவரை ஒருத்தர் அவரை அடித்தா ஒரு 1,00,000, அவர் தலையை வெட்டிட்டு இருந்தால் அவங்களுக்கு 5,00,000 வாங்க. இதுக்கு பேர் என்ன? என்ன அரசியலுக்கு போயிட்டுருக்கோம்? ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் ஜனநாயகமாக உரிமை இருக்குது. பேச்சு உரிமை, எழுத்து உரிமை, எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் போல தலையெடுப்பணி சொன்ன உடனே, அடிப்பணி சொன்னாலே உடனே அவங்க மேலாம் வழக்கு பதிவு, அரசு தானாக வழக்கு பதிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். என்ன ஒரு பழக்க வழக்கங்கள்? ரவுடிசம். தியேட்டர்கள்லாம் எரிப்போம், தியேட்டர்களை தியேட்டர்களை படம் வெளியிட மாட்டோம். யார் இவங்க? தியேட்டர் உரிமையாளர்கள். இவங்க படம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தியேட்டர் உரிமையாளர் பாவம் கஷ்டப்பட்டு ஒரு தியேட்டர் நடத்திட்டு இருந்தால் திரையரங்கில் படத்தை வெளியிட மாட்டோம், திரையரங்குகளை கொளுத்துவோம். என்ன இது? இதுக்கு பேர் என்ன? அரசியல் தான். நம்மளை யாரும் எதுவும் செய்திட முடியாது, யாரும் தட்டி கேட்க முடியாது. குரல் கொடுக்கணும். இன்னும் அதிகமாக குரல் கொடுத்தா தான் இவங்கெல்லாம் பயந்து ஒதுங்குவாங்க, புறக்கணிக்கப்பட வேண்டும். நான் இது அவர் யாருமேலும் வெறுப்பில் சொல்லலை. நான் ஒரு பொதுநலவாதி, பொதுநலமான நிறைய விஷயங்கள் செய்திட்டுருக்கேன். இப்போ கூட ஒரு கல்வி ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கேன். நான் பொதுநல அக்கறை உள்ளவனுங்கிற மேலே சொல்கிறேன். இந்த மாதிரி வெறுப்பு ஏற்படுத்துவது, மற்றவங்களுக்கு ஜாதிக்கு ஜாதி, இளைஞர்களுக்குள்ள வெறுப்பு ஏற்படுத்துவது, கோபத்தை தூண்டுவதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறது தான். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய படித்தவங்க நீங்கள், உங்களுக்கு தெரியாதா? இளைஞர்களை திரும்ப திரும்ப திசை தூண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கல்விக்கு தூண்டி விடுங்க. பாமகவினுடைய வளர்ச்சி குறைஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களே வந்து இந்த ஏற்கனவே 2 படங்களை வந்து ஆதரித்து படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்களில் தொடர்ந்து வந்து பாமக வந்து பாமக ராமதாசும் சரி அன்புமணி ராம் ரெண்டு பேருமே செய்துட்டு வராங்க. சார், பொதுவாகவே அவங்க முதலே உங்க அனைவருக்குமே தெரியும், ரஜினி சார் படத்தை எடுத்தாங்க முன்னால. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணலானே அவங்களுடைய எண்ணம், விஜயகாந்துக்கு எதிராக பண்ணாங்க. நான் சொல்லணும்னா இதெல்லாம் சினிமா திரும்பவும் அதான் சொல்றோம். இந்த மாதிரி ஒரு விளம்பரங்கள் பண்றதை விட நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்மளுடைய தாது மணல்கள் கொள்ளையடிக்கப்படுறது, அதுக்கு எதிராக போராடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா ஒரு நாடு முன்னுக்கு வரணும்னா மாணவர்கள், இளைஞர்கள் நீங்க இளைஞரணி தலைவராக இருந்தவர், நீங்கள் இளைஞர்களை குறி வச்சு அவங்கள படிப்புக்கு, அவங்களுடைய கல்விக்கு, அவங்களுடைய தொழிலுக்கு, தொழில் ஒரு லைசன்ஸ் வாங்க முடியுதா? எந்த இடத்துலையும் ஒரு இளைஞர் தொழில் தொடங்கி ஒரு லைசன்ஸ் ஈஸியாக வாங்கிட்டு பார்ப்போம். அவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு லைசன்ஸ் வாங்க, தொழில் தொடங்க எளிமைப்படுத்தி அந்த மாவட்டங்களில் தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அந்த மாவட்ட இளைஞர்களுக்காக அவர் போராடலாம், குரல் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணி சண்டை போட்டு அந்த இளைஞர்களுக்கு அதாவது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணித்தான் என்ன ஆகும்? அவங்க குடும்பம் என்ன ஆகும்? அவங்களுடைய கல்வி கனவு, அவங்க வீட்டு கனவு, அவங்க பேரண்ட்ஸுடைய கனவுகள் என்ன ஆகும்? ஆகவே யாரும் தூண்டி விடுறது ஈஸி, தூண்டி விடக்கூடாது. ஜெய்பீம் படம் வந்தாச்சு போயாச்சு. ஆமாம், ஜெய்பீம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த அவங்க குறிப்பிடுற அந்த விஷயம் வந்து நியாயம் நினைக்கிறீங்களா? சார், குறிப்பிடுற விஷயம் நியாயம் தர்மத்தை பற்றி நான் பேசலை சார். அதுக்கு கோர்ட் இருக்கு, அதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை இருக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து இது வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? சென்சார் போர்ட்லாம் இருக்கு. ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்றதுக்கு வேற செக்டர்ஸ் இருக்கு. அப்ப ஆளாளுக்கு எங்களை பத்தி சொல்லிட்டான், அவனை பத்தி சொல்லிட்டான். நோட்டீஸ் அனுப்புறது வேற, ஒருத்தன் அடிச்சுட்டு வாங்கிறது வேற, உணர்ச்சியை தூண்டுறது வேற. நீங்க சட்டப்படி சந்திக்கணும் தம்பி. நீங்க உணர்ச்சியை தூண்டி விடக்கூடாது இளைஞர்களுக்கு. இன்னைக்கு யார் சார் மெஜாரிட்டி மக்கள் எதை விரும்புறாங்களோ அது சார்ந்து போயிடணும் சார். என்னைக்குமே எல்லா கருத்துமே சிலருக்கு பிடிக்காம இருக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் மெஜாரிட்டி மக்கள் அதை ஆதரிச்சு போயிட்டு இருக்காங்க. அது நிறைய நீங்கள் எல்லா செக்டர்லையும் பாருங்க, விமர்சனத்திலையும் சரி எல்லா மக்கள்கிட்டையும் போய் பாருங்க. விமர்சனம் வந்து அது வந்து பாசிட்டிவாக மெஜாரிட்டி மக்கள் அதை விரும்புறாங்க. எங்க எதோ மெஜாரிட்டி ஒரு ஓட்டில் ஜெயித்தா கூட ஜெயித்தவங்களுக்கு தான் பதவி. அதே மாதிரி மெஜாரிட்டியில் போகும்போது நம்ம அதை ஏற்றுதான் ஆகணும், அது யாராக இருந்தாலும் சரி. மன்னிச்சு, அதான் அவருக்கு இது பண்ணிட்டாங்கன்னா சூர்யாவுக்கு வேண்டுகோள் கொடுத்து இப்படிலாம் பண்ணாதீங்க, எங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் மதிப்பு கொடுங்க. அப்படி அப்படி அது பர்சனலாக பேசிக்கலாமே, போன்லேயே பேசலாமே. கேஸ் எதுக்கு சார் இது? இது ஒரு சினிமா சார், அதோட முடிஞ்சது கதை. நீங்க தான் பெருசு படுத்திட்டு இருக்கீங்க. ஜாதிகள் வந்து இப்போ வந்து ஏகப்பட்ட மூவி ஜாதி இருக்காங்க இருக்கா சார்? சார், சினிமா கரங்களுக்கு ஜாதி இல்லை சார். சினிமா பண்ணக்கூடியவங்ககிட்ட ஜாதியும் இல்லை, பிரிவினையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அந்தோணின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க,
கணபதினு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்தோனி பேர் வச்சா கிறிஸ்டின்காரங்க எங்க பேரை புண்படுத்திட்டாங்க. கணபதினி பேர் வச்சா இஸ்லாம் வந்து இது இந்து மதத்தவங்க எங்களை புண்படுத்திட்டாங்க. காதர்னி பேர் வச்சா இஸ்லாம் மதத்தை புண்படுத்திட்டாங்கன்னு நீங்க சொன்னா நாங்க எப்படி சார் பேர் வைக்கிறது? நான் இப்பொழுது இண்டஸ்ட்ரியலுக்கு சொல்றேன், ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் எடுத்து போராடுங்க. இல்லைன்னா உங்களுடைய கேரக்டருக்கு கூட அந்தோணி, மிக்கேல், கணபதினு வைக்காதீங்க. கதாநாயகனுக்கு பேரு ஏ பி சிடின்னு வைங்க, அப்பதான் பிரச்சனை வராது. வில்லனுக்கு ஒய், இருங்க ஒரு நிமிஷம் இருக்கு, வில்லனுக்கு பேரு ஒய்னு வைங்க, கதாநாயகி பேரு எக்ஸ்னு வச்சிருங்க. எக்ஸ் அங்க வெளிநாட்டுல இருக்காங்க, ஒய்யை எதிர்ப்பாங்க, வில்ல வந்து டவுளி வருவாரு, இப்படி பேர் வைங்க. இனி ஏன்னா கதை கேரக்டர் பேர் வச்சிங்களா, யார் வேணாலும் கிறிஸ்தவம் பேசுவார், சண்டை போடுவாங்க, இஸ்லாம் மதத்துக்கு சண்டைக்கு வரும், எந்த பேர் வச்சாலும் சண்டை வரும், எந்த பேர் வைக்கிறது? அப்போ வந்து நீங்க இனி வந்து படத்தினுடைய கேரக்டர் பேர் ஏ பி சி டி ஒய் எக்ஸ் இப்படி ஏதாவது பேர் வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும்னு நான் சொல்றேன். ஒரு சில இயக்குனர் வந்து என்னோட சமூகத்துக்காக மட்டும்தான் நான் மூவி பண்றேன்னு சொல்றாரு. ஓபனாவே பிரஸ் மீட்ல, ஆடியோ லான்ச்ல ஒரு சில இயக்குனர் வந்து என்னுடைய சமூகத்துக்காக நான் படம் பண்றேன், என்ன தப்புன்னு கேக்குறாங்க. ஆனா சமூகம் என்பதுதான் இப்ப உள்ள ப்ராப்ளம். ஆனா சமூகம் வந்து ஜாதியா மாற போயிடா, ஒரு சில இயக்குனர் வந்து ஜாதி இயக்குனர் இப்ப வந்து கன்வெர்ட் ஆகாது, கன்வெர்ட் ஆகுது. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க சார்? இப்போ எப்பவுமே சார் 1000 பேர் போறாங்க சார், ஒரு வேலைக்கு 100 பேர் போறாங்க. 100 பேர்ல ஒரு 1-2 பேர் சொதப்புவான், 1-2 பேர் தப்பான வழியில உள்ளவங்க இருப்பான். அதுக்காக மீதி 90 வரையும் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? இந்த இந்த துறையை பொறுத்தமட்டில் இயக்குநர்கள்லாம் ரொம்ப நல்ல இயக்குநர்கள். தமிழகத்தில் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குநர்கள், தலை சிறந்த படைப்பாளிகள் இருக்கிற ஒரு நாடு இதுன்னா தமிழ்நாடு தான். அது இந்தியாவிலே எல்லாருக்கும் தெரியும் சார், அவ்வளோ பெரிய சிறந்த இயக்குநர்கள். பாரதி ராஜா மாதிரி ஒரு முற்போக்கான படம் யார் எடுத்தா சொல்லுங்க பார்ப்போம். அருமையான அற்புதமான படங்கள் எடுத்தவங்க யார்? இப்போ உள்ள இயக்குநர்கள் எவ்வளவு நல்ல படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு நல்ல அருமையான படங்கள், கருத்துள்ள படங்கள், எத்தனை படங்கள் நல்ல படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது பாசிட்டிவ் விஷயம், இது சினிமாங்கிறது பொழுதுபோக்கு, அதில் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிடுங்க. நல்ல விஷயங்கள் உள்ள படங்கள் மெஜாரிட்டியாக ஓடும், நல்ல படம் எடுக்கணும்னா அந்த படமே குப்பத்தொட்டிக்குள்ள போயிடும், இதுதான் உண்மை. இதுவரை நல்ல படங்கள் ஓடிட்டு தான் இருக்கு, நல்ல கருத்துக்கள் சொல்றது கண்டிப்பா மக்கள் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. சார் ஒரு ஆள் எச்சரிக்கை கொடுக்கறது, ஒரு ஆள் படத்தை ஓட விட மாட்டேன்னு சொல்றது, ஒரு ஆள் வந்து எங்க மதத்துக்கு எதிரானு சொல்றது, ஒரு ஆள் வந்து எங்க ஜாதிக்கு எதிரானு சொல்றதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கு, இதுக்குன்னு ஒரு தணிக்கை குழு இருக்கு, இதுக்குன்னு நீங்க ஏதாவது உங்களுக்கு உங்களை புண்படுத்திட்டாங்க, எங்களுக்கு எங்களால தாங்க முடியல, எங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஏதாவது இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க, எல்லாருக்கும் கோர்ட் இருக்கு. அதுக்காக ஒரு சிறைப்படம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு தொழில், அதை நம்பி நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த திரைத்துறையை மட்டுமே கண்ணு வச்சு அதை மட்டுமே டார்கெட் பண்ணி அதை அட்டாக் பண்ணாதீங்க. என்ன பாவம் செய்தா தமிழ் திரையுலகம், மற்ற ஸ்டேட்ல ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆந்திரா இருக்குது, கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, இந்தி சினிமா எங்கேயாவது இந்த பேர் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு தெரியுமா உங்களுக்கு தலைவாயில? எங்க அப்பா பொட்டு வச்சிருக்காரு, அதே பொட்டு வச்ச கேரக்டர் சத்யராஜ் வச்சிருக்காரு தலைவாயில் சொல்லி ஒருத்தர் கேஸ் போடுறாரு. இது எங்க போய் சொல்றாரு? பொட்டு யாரும் வைக்க மாட்டாங்களா? இப்படிலாம் ஒரு அதாவது முட்டாள்தனமான கேஸுகள்லாம் போடுற இதெல்லாம் சினிமாவில் இருக்கு, அதெல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டும். சார் இப்போ சூர்யாவுக்கு ஆதரவா முக்கியமான நடிகர்கள் விஜய், அஜித், ரஜினி, யாருமே கமல் யாருமே வந்து வாய் திறக்கல, எப்படி பாக்குறீங்க? நாளைக்கு இவங்களுக்கும் வரும், சூப்பர் ஸ்டாருக்கும் இதே மாதிரி வரும். சூப்பர் ஸ்டாருக்கு வந்தால் ஒன்று, கமலுக்கு வந்தால் ஒன்று, விஜய்க்கு வந்தால் ஒன்றுங்கிறது இல்லை. தயவு செய்து யாருக்காவது ஒரு முக்கியமான விஷயங்கள் இப்படி ஏதாவது தவறுகள் நடக்கும்போது, அநீதி நடக்கும்போது எல்லாரும் தட்டி கேளுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. என்ன என்ன செய்துடுவாங்க, என்னத்தை வாழ்ந்துட்டு போயிட போகிறோம்? சேர்த்து சேர்த்து வச்சு என்னத்தை பாவங்களை சேர்த்து வச்சுட்டு போக வேண்டாங்க. யாருனாலும் சரி, மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லலைன்னா நாளைக்கு அராஜகமும் வன்முறையும் தான் தலை தூக்கி நிற்குமே தவிர, நாம் வந்து எல்லாருக்கும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக ரஜினியாக இருந்தாலும் சரி, அது விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, அஜித் அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அவருக்கு அவங்களுக்கு கடமை இருக்குது, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ சூர்யாவுக்கு தானே நான் என்ன கேட்கறேன், நல்ல சந்தோஷமாக வீட்டில் போய் சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. சூர்யா தானே மாட்டினான், சரி விஜய் ஒரு தானே மாட்டினார், அஜித் தானே மாட்டினார், இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இது ஜனநாயக நாடு, தர்மத்தை போதித்த நாடு. ஒரு நல்ல நல்ல படைப்புகள் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம தான் எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் தாங்கி நிற்கணும். இளைஞர்கள், மாணவர்கள்லாம் அவங்க கூட இருக்கணுங்கிறது என்னுடைய உண்மையான தாழ்மையான கருத்து. சென்சார் போர்டுக்கும் மக்களுக்கும் இல்ல ஏதாவது அமைப்புகளுக்கு என்னங்க உங்களுக்கு? அவங்க வந்து நடுநிலையாளர்கள் தான் சென்சார் போர்டு. அவங்களே நிறைய வெட்டு கட்டு தவறான சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்து நிறைய கட் பண்ணி அதை சரி பண்ணி டயலாக்லாம் மீட் பண்ணி இப்படி நிறைய படங்கள் நானே போயிருக்கேன், நானே அதில் நடுவர் இதில் இருந்திருக்கேன். அதனால் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணி தான் ஒரு படத்தை வெளியே கொண்டு வருவாங்க. சின்ன விஷயங்களை கூட வெளியே விடுறதுக்கு அவங்க ரொம்ப தயங்கி தான் பண்ணுவாங்க. அதனால் சென்சார் என்ன பொறுத்தமில்ல, தணிக்கை குழு வந்து ரொம்ப சின்சியராக தான் பண்ணுறாங்க.
அதை மீறி உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இந்த படத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தனா நீங்கள் அடுத்த கட்டமாக இந்த சென்சாருக்கு நீங்கள் விளக்கம் கேளுங்க. இல்லை அதை மீறி உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போங்க, அரசுக்கு மனு கொடுங்க. அரசு இருக்கு இல்லையா, ஒரு நாட்டை ஆளுகிற அரசு இருக்குது, அவங்கக்கிட்ட உங்கள் கோரிக்கை கொடுங்க. நீங்களாக நாங்கள் தியேட்டர்லாம் விட மாட்டோம், தியேட்டர்கள்லாம் தீய கொளுத்துவோம், கை அவர் அடித்தா இவ்வளவு பணம் கையெடுத்த இதெல்லாம் எவ்வளோ பெரிய வன்முறை, நாம் படித்தவர்கள் வாழ்ற நாடா இது. இன்னொன்று சொல்றாங்க, ஒரு படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே விளம்பரத்துக்காக வழக்கு தொடுப்பதும் விளம்பரத்துக்காக இந்த மாதிரியான சர்ச்சைகளை தூண்டி விடுறதும் ஒரு வழக்கமான வாடிக்கையா இருக்கிறதா வந்து தமிழ் திரையுலகத்தில் பேசுறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வந்து இந்த மாதிரி அது யாராவது ஒரு தேவையில்லாத விஷயத்தை திணிச்சு, அதாவது அது வழக்கு தொடர்க்கதும் சரி, வழக்கு போடுறதும் சரி, வழக்கு நடத்துவதும் சரி, அப்படி தேவையில்லாமல் இருந்தால் அது கண்டிப்பாக அரசும் சரி அதுக்காக அதை கண்டுபிடிச்சு அவர்கள் தவறு என்றால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். உங்களுக்குமே தெரியும் எந்த படத்துக்கு வழக்கு, அப்படி எந்த படத்துக்கு வேணும்ன்றே கூட்டிட்டு வந்து ஒரு அரசியல் பிரமுகரை கூட்டிட்டு வந்து படத்தை பார்க்க வச்சு அவரை பேட்டி கொடுக்க வச்சு ஒரு சர்ச்சையை உருவாக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சார். அப்படிலாம் பண்றது இல்லை, அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை சார். ஏன்னா ஒரு ஒரு சினிமாங்கிறது ஒரு நல்ல குழந்தை சார், எல்லாரும் வீட்டில் இருந்து தியேட்டரில் வந்து படம் பார்த்து மகிழக்கூடிய ஒரு மகிழ்வு, அதாவது பொழுதுபோக்கு, மனசெல்லாம் பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிற ஒரு அற்புதமான இடம். அதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கு ஒன்றும் இப்படி பாய்சன் பண்ணி அவங்கள வந்து வேறு விதமாக திசை திருப்பி இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது, அப்படி எதாவது பண்ணால் கூட தவறு தான். இன்னும் திரும்ப திரும்ப சொல்றேன் சார், சினிமாக்காரங்க வேணா கருத்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர கண்டிப்பா அவங்களுக்குள்ள சினிமாக்காரங்கள் மென்மையானவர்கள், அவங்களுக்குள்ள இந்த ஜாதிய வேறுபாடுகள் அதை வேறுபடுத்தி பார்த்து அது மூலமாக சுகம் காணணுங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு தெரியும். சினிமா காரங்கிட்ட இல்லை, நான் பழகி பார்த்தது வர எல்லா நடிகரும் அவங்க பேரை சொல்கிறது கூட பயப்படுவாங்க, அவங்க மதத்தை சொல்கிறது கூட பயப்படுவாங்க, நிறைய பேர்கிட்ட நான் பழகியிருக்கேன். ஆகவே ஒரு மதத்தை வச்சோ ஒரு ஜாதியை வச்சோ நடிகர்கள் வந்து ஒரு ஆதாயம் தேடுவார்கள் என்பதை நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களே பெரும் கோடீஸ்வரருங்க சார். ஒரு சூர்யா நான் குறைஞ்சவரா, அவங்க அப்பா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், இதை வச்சு தான் அவர் சம்பாதிக்கணுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒரு சீப்பு இது பண்ணி அது மூலமாக படத்தை ஓட வச்சு பண்ண விட்டு அவசியம் சூர்யாவுக்கு கிடையாது. அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எத்தனை பேரை படிக்க வச்சுட்ருக்காரு, நீங்கள் எத்தனை பேரை படிக்க வைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ரொம்ப கேள்வி கேட்குறவங்க எத்தனை பேரை படிக்க வைக்கிறீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனை குடும்பத்துக்கு உதவியாக இருந்திருக்கீங்க, அதை மட்டும் எங்களுக்கு புள்ளி வரும் பட்டியலிட்டு போட சொல்லுங்கள். ஆனால் சூர்யா செய்தது என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஒரு நடிகர் நடிகராக கூத்தாடினு நீங்கள் சொல்லிட முடியாது சூர்யாவை. ஸோ ரொம்ப சமூக அக்குறையோட செயல்பட்டுருக்காரு. நான் உண்மையிலே சூர்யா கிட்ட ஒரு பெரிய பழக்கவழக்கங்கள் கூட கிடையாது, ஆனால் நடுநிலைமையாக யார் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்க கூட நிற்கணும், துணைக்கு நிற்கணுங்கிறது என்னுடைய கொண்டு போக வேணாம். இல்லை சந்தானத்துடைய கருத்து இது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு நடிகர், அவர் அவருக்கு ஆதரவாக கொடுத்துருக்கிறாரா அல்ல எதிர்ப்பாக கொடுத்துருக்கா அதை பற்றிலாம், ஏன்னா அவர் என்ன எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா. அவர் வந்து அவருடைய கருத்தை போட்டிருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி மக்கள், நான் எப்பவுமே சொல்கிறது மெஜாரிட்டி மக்கள், மெஜாரிட்டி மக்கள் சூர்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, நம்ம அப்படியே விட்ட வேண்டியது அவ்வளோதான். அதாவது ரிவ்யூங்கிறத பொறுத்த மட்டும், அதாவது கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், நமக்கு வந்து விமர்சனம் பண்ற சுதந்திரம்லாம் இருக்கு. அந்த அது எல்கை மீறிடக்கூடாது, ஏன்னா ஒரு இது வந்து ஒரு முதலீடு போட்டு எடுக்கிற ஒரு படம், பல கோடிகள் போட்டு முதலீடு போட்டு எடுக்கிற படத்தை அதோட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒரு லிரில் சோப்பு எடுத்திருக்காங்க, ஒரு ரின் சோப்பு இருக்குது, அந்த ரின் சோப்பு வந்து நல்லா இல்லை, அதில் இந்த ஃபார்முலா கம்மியாக இருக்குது, அது மக்களை எஃபெக்ட் பண்ணுது, அது மூலமாக எங்களுக்கு தோல் நோய் வருதுன்னு நீங்கள் யாராவது விமர்சனம் பண்ண முடியுமா? உடனே கேஸ் போட்டுருவாங்க. ஆனால் சினிமாவுக்கு மட்டும் அப்படி ரிவ்யூ வந்து ரொம்ப, அதாவது நான் சொல்கிறேன் அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. நான் என்னென்னா விமர்சனம் ரெண்டு பக்கமும் நல்லா எழுதுறாங்க, நல்ல படங்களும் நல்லா அருமையாக தான் எழுதுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜெய் பீம் படத்தை ஏன் இவ்வளவு கொண்டாடுறாங்க, நல்ல நல்ல விமர்சனம் தானே கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல படங்களுக்கு நல்ல விமர்சனம் வரத்தான் செய்யும். சிலர் சில படங்களுக்கு அவங்களுடைய சுய நல சுய இதுக்காக சிலர் விமர்சனங்களை முன்ன பண்ண பண்ணலாம், ஆனால் வந்து எப்போவுமே நடுநிலையான விமர்சனம் பண்ணுறது தான் ஆரோக்கியமானது. திரும்பவும் சொல்ற, மக்களுக்குள்ளேயோ சினிமாக்காரங்க கலைஞர்களுக்குள்ளேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது.
என்னைக்குமே இந்த பிரச்சனையை தூண்டி விடுறதோ இந்த பிரச்சனை மூலமாக போராட்டம் நடத்துகிறதோ இந்த பிரச்சனை மூலமாக ஏதாவது பிரச்சனையை சொல்லி இளைஞர்களை திசை திருப்புறதோ அரசியல்வாதிகள் கையில் தான் இருக்குது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் நல்ல வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கள். சிகரெட் பிடிக்காமல் இருக்குது மாநாடு நடத்துங்க, மது விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்காக போராடுங்க, இளைஞர்கள் தொழில் தொடங்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது அதுக்கு சரி பண்ணுங்க, தாது மணல்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அதற்காக போராடுங்க, விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுங்க. உங்களுடைய வேலைகள்லாம் அதுதான். சினிமாக்குள்ளே வந்து சினிமாவை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணி சினிமாவை வச்சு போராட்டம் நடத்துறதுக்கு யாருமே உங்களுக்கு ஓட்டம் போடுறது கிடையாது, யாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் கிடையாது. இது என்னுடைய வேண்டுகோளாக சொல்லி முடிச்சுக்கிட்டேன்.